கண்ணாடி துடைச்சிக்கலாமா? ஆல்ரெடி அதான் பண்றியா? கரெக்டா நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட, சரி செஞ்சிட்ட. நண்பர்களே, நம்ம லோடு ஏத்தி பில்லு வாங்கிட்டு கிளப்பிட்டோம். மணி வந்து 8:30. விலாகில் நம்ம தொடர்ந்து ஹைதராபாத்திலிருந்து சென்னை போகிற வரைக்கும் வழியில் என்னென்ன நடந்தங்கள், அந்த டிராவலிங்கில் என்னென்ன அனுபவங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம அவுட்ருக்கு போயிட்டுருக்கோம், நெருங்கிட்டு இப்போ சிட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, நம்ம வரும்போது ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, இப்போ அவர் லோடு ஏற்றி கிளம்பிட்டார். போது ஒன்றா வந்து இப்போ போகும்போது ஒன்றா தான் போக போகிறோம். அதனால் என்ன பிளான்னா, அவர் வந்து சிங்கிளாக தான் வராரு, டபுளாக தான் வராரு, ஆனால் கூட வரவர் வந்து அவருக்கு வண்டி ஓட்டு தெரியாதாம்மா. அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இவங்க கூட மறுபடியும் ஃபஸ்ட் டைம் போனோம்ல, மூணு வண்டி ஒன்றா நம்ம பிளான் பண்ணுமே, அதே மாதிரி தான் பிளான். அது ஒன்றும் தெளிவாக சொல்லணும்னா, ரெண்டு நாளாக அவர் தூங்கலை, அதனால் என்ன பிளான் பண்ணிக்கிறோம்னா, நாங்கள் வந்து கலந்து ஓட்டிக்கிற மாதிரி ரெண்டு வண்டியும் மூணு பேர். அவரை தூங்க வச்சுட்டு அஜித் வந்து அந்த வண்டியை ஓட்டிக்குவோம், நான் வந்து நம்ம வண்டியை ஓட்டிக்குவேன், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா என்னென்னு பார்க்கலாம். ஒன்றும் அவர் ஒன்றும் வரல, அவர் இப்போ தான் வந்துட்டுருக்கார் அந்த வேல. நம்ம இன்னும் ஒரு 20 கிலோமீட்டரில் போய் ஜாயின் பண்ணிக்குவோம், பார்க்கலாம் என்னென்னு. இல்லை நண்பர்களே, மணி வந்து 11:30 ஆகுது. எங்கே இருக்கோம்னா, நம்ம ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு ரைட்டில் திரும்பவும்ல, அங்கே கரெக்டாக திரும்பி நிற்கிறோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இப்போ அவன் கண்ணாடி துடைச்சிட்டு வண்டி எடுக்கிறான். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த பன்னீர் நம்ம பிரியாணி வாங்கினோம்ல, அவன் சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டேங்கிறான். சரி, அதனால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கிட்டத்தட்ட கேட்டுற கண்டிஷனு பசி எடுத்துக்குச்சு. சரி, சாப்பிடுவோம். நல்லாயிருக்கு கைஸ். ஆனால் சரி, வாங்க டூட்டி ஆரம்பிப்போமா. நண்பர்களே, காலையில் வந்து மணி கரெக்டாக 6:00 ஆக போகுது. காலையில் 6:00 ஆன சாயந்தரம் 6:00 ஆனாச்சுக்கல, ரொம்ப இருட்டிருது. காலையில் 6:00 ஆனால் சீக்கிரம் விடியிருமில்ல, அது மட்டும் விடிய மாட்டேங்குது. இப்போ நானுக்கு ஒரு 5 மணின்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் மணி 6:00 ஆக போகுது. மணி பார்த்தீங்கன்னா 6:00 மாதிரியே தெரியுது, இதான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது. இப்போ எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிராவலிக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னால் ஒரு தாபா ஒன்று இருக்கும். தாபாவுக்கு போகல, அந்த தாபா கொஞ்சம் முன்னாடி நினச்சிக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் நம்ம லாரி ஓட்டிட்டு சின்ன வண்டி ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள், அந்த ஒரு எல்லாம் ஓகே. ஆனால் வந்து அந்த கம்ஃபர்டபுள்லேயே ஒரே ஒரு குறை என்னென்னா, அந்த சீட்டு வந்து அது வந்து கொஞ்சம் கீழே வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது. நம்ம எவ்வளோ லாங் போனாலும் லாங்காக ஓட்டும் போது வந்து உங்களுக்கு இடுப்பு கீழே பேக் பெயின் எதுவுமே வராது. இது வந்து பேக் பெயின் கிடையாது, இடுப்பு லைட்டாக வலிக்கிற மாதிரி. அது எப்படி சொல்கிறதுன்னா, காற்றே ஃப்ரீயாக போக மாட்டேங்குது, இல்லை அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது, அப்படியே பிளட் சர்க்குலேஷன் ஆக மாட்டேங்குது. இந்த வண்டியில் நான் ஃபீல் பண்ணது, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் ஃபீல் பண்ணது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் ரொம்ப டிரைவ் பண்ணாதீங்க, ரொம்ப இப்போ லாங் ஓட்டுறீங்கன்னா கூட ரொம்ப டிரைவ் பண்ணாதீங்க, ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து பேக் பெயின் வந்து எனக்கே இப்போ ஒரு ஃபீல் வருது, அதனால தான் கொஞ்ச நேரம் நிறுத்திடலாம் அப்படின்ட்டு நிறுத்தினேன்.
கரெக்டா காவலி வந்தாச்சு. அஜித் எழுந்திரிச்ச உடனே மத மத மதனே இருக்காப்ல, எது பேசல, ஏதாவது காமெடி பண்ணா கூட அப்படியே இருக்கும். சசிதர் தூங்கி எந்திரிச்சாவே இப்படி இருக்காப்பா. நிறைய பேர், நானே அப்படிதான் இருப்பேன், எதுக்கு அது வந்து டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு டீ கடைக்கு வந்தோம். மணி வந்து 7 மணி ஆக போகுது. சொல்லிட்டியா? என் மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலையிலே கொட்டை விடுறோம். எந்திரிச்சா மத மத எந்திரிச்சா, ஒரு டீயை குடிச்சா, வண்டி எடுத்தா, அவங்க அங்கே போயிட்டு இருக்கான். கேவா என்னது எதுவுமே சொல்லுவாங்களே, தெற்கும் தெரியல திசையும் தெரியல அப்படின்னு. அத மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ எங்க இருக்குன்னா, காவலி தாண்டிட்டு வண்டின்னு ஒரு பக்கமா இருக்கும். எப்ப லோடு இறக்கலாம் இல்ல? சரி, இது எப்ப லோடு இறக்குறது? மதியான லோடு இறக்கிட்டு அது கட்டு நடவடிக்கை இந்த இந்த வீடியோ இல்லைன்னா அது அடுத்து இந்த வீடியோ அடுத்த வீடியோ, அதோட லாஸ்ட் வீடியோ இந்த ட்ரிப்பு. நம்ம லாரி பிளாக் தான் அடுத்து வரும்னு நினைக்கிறேன், பட் என்ன அது தெரியல. என்ன பாக்குறேன் சொல்லு, படுக்கிறது ஓகே, அது எப்படின்னு கேக்குறாங்க. எப்படி சொல்றது, பிராக்டிக்கலா காமிக்கணும். எப்படி காமிக்கிறது? அதுவே நாலு வார்த்தை, ரெண்டு வார்த்தையா? ஆமா, அதுல திருக்கியாப்புலன்னா வேற ஒருத்தர். நம்ம நெல்லூர் பக்கமாக போயிட்டு இருக்கோம். அந்த ரெண்டாவது டோல் தாண்டி நான் இங்கே இவன் பர்ஸ் எடுத்து இவனுக்கு டேக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்போ இவன் பர்ஸில் ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை பார்த்தேன். அதுக்காகவே இப்போ நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன், நீங்களும் பாருங்கள். 1 ரூபாத்தாள் இதெல்லாம் நான் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. இங்கே பாருங்க, பர்ஸில் வச்சுருக்காப்புல பத்திரமாக ஒரு கவர் ஃபுல்லாக. என்னதுக்கு நம்ம சின்ன வயசுல பயன்படுத்திய ஒரு அரிய வகை புக்கு, நம்ம சிறு வயசுல அதிகமா பயன்படுத்திய ஒரு வாங்க நண்பர்களே. என்ன ஸ்ட்ரைக் பண்றாரு அங்க போறியா? அவர் பண்ணது பாத்தியா? என்ன ஸ்ட்ரைக்கா? அதடா மிஸ் ஆயி போச்சு. போயிருவோம் போல இருந்து கொஞ்ச நேரத்துல அழகா நம்ம முடிச்சிட்டோம், அழகா வெளியே வந்துருச்சு. நண்பர்களே, நம்ம பார்க்கிங் வந்துட்டோம். ஒரே ஒரு பழைய ஒரே ஒரு விஷயம் மறந்தே மாதிரி, வண்டி ஓட்டுற வீடு இது வரைக்குமே காட்டல. எனக்கு மறந்தே போயிட்டேன். ஏன்னா நம்ம நைட் எடுத்து காலையில் ஸ்பாட்டுக்கு போயிடுறோம். மறுபடியும் அன்னைக்கு அக்கள் நோடி அந்த போகிற நைட் எடுக்கிறோம், மறுபடியும் அக்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடும்.